ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு வீடியோ என்னென்னா, எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு பொருள் தான் சொல்ல முடியும். ஏன்னா கீரை வந்து அவ்வளோவா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டோம். ஆனால் அதில் தான் ரொம்ப நல்ல விஷயங்கள், நிறையா மகத்துவம்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, அரைக்கீரை பொரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள்: ரெண்டு கட்டு கீரை, உப்பு சிறிதளவு, வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, கடுகு சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, ஒரு தேங்காய்ச்சில், ரெண்டு பட்டை வத்தல். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கட்டு கீரை வாங்கி வச்சுருக்கேங்க. அதை எப்படி நான் நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன், தண்ணி வடிகட்டுங்க. கீரை வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரெண்டு கட்டு கீரைங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ கீரை பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவும் போல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம், காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறோம்னா, சிறிதளவு கடுகு சேர்க்குறோங்க. கொஞ்சோன்னு போட்டால் போதும் பொரியலுக்குங்கிறனால நம்ம சிறிதளவு கடுகு சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம் சேர்த்துருக்கோம். அடுத்து பட்டவத்தில் வந்து கிள்ளி போடணுங்க. நம்ம எடுத்து வச்ச ரெண்டு பட்டவத்தல் போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா முதல் கிளறி விட்டுக்கிறணுங்க. இதை கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நறுக்கி வச்சுருக்கேங்க. உரித்து நல்லா கிளறி விடணும். பிடிச்சிடக்கூடாதுங்க, பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து கீரையை சேர்க்குறோங்க. நான் வந்து ரெண்டு மூடி கீரைங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பேனை வச்சு நான் பொரிக்கிறேன். எப்படி நம்ம சேர்க்குறோம் பாருங்கள். கீரையை சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ கீரையை ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்க்குறோங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீங்கள் உப்பு சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டிங்கன்னா வந்து அதை வந்து ரொம்ப உப்பு கைக்கும். அதனால் லேசாகவே உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி தெளிக்கிறோங்க. எதுக்கு தண்ணி தெளிக்கிறோம்னா, அதாவது கீரை வந்து அமுங்கும், சிந்தாமல் இருக்கிறது தான் தண்ணி தெளிக்கிறோம். தண்ணி தெளிச்சனே நீங்களே பாருங்கள், என் கீரை கொஞ்சம் நேரம் வெந்தாலுமே அப்படி நல்லா அமுங்கிடுங்க. ஒன்று சொன்னாக்கில் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு கால் மணி நேரம் கழித்து மூடி வச்சு நம்ம ஒரு கால் மணி நேரம் அளவு போதுங்க. கழித்து நம்ம திறந்து பார்த்தா இப்போ கீரை எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், மொதல் கிண்டி மட்டும் விட்டுக்கிறோம். பிடிக்காத அளவுக்கு நாங்கள் கிண்டி விட்றோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திருகி வச்சுருந்த தேங்காய் பூ, அதாவது நான் ஒரு சிறு அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து அதை நல்லா சீச்சு வச்சுருக்கேங்க. அந்த தேங்காய் பூவை நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணுறோம்னா, ரொம்ப தேங்காய் சீல் போடுறாலும் தப்பு கிடையாது. கீரைக்கு வந்து தேங்காய் சீல் ஒரு டேஸ்ட்டு தாங்க கொடுக்கும். ஆனால் அடிக்கடி நீங்கள் வந்து சூடு பண்ணாமல் விட்டுறாதீங்க. சூடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீரை வந்து கெட்டு போயிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம். விட்டு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அடுப்பை அமர்த்திடுங்க. அவ்வளோதாங்க கீரை பொரியல். நம்ம கீரை பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதாங்க நம்ம செஞ்ச ஒரு ருசியான அரைக்கீரை பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண அந்த கீரை பொரியல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.